வெல்கம் டு ஸ்பைசி தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு பரோட்டா ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப வித்தியாசமாக, இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் பட்டர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் பால் எடுத்திருக்கேன், இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு வந்து பிசைஞ்சாச்சு, இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 5 பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதோட நறுக்கி வச்ச மல்லி இலையை சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மிக்சட் ஹர்ப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 3 டீஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஸ்பைசி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபீஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நாம் மாவை எடுத்து தேய்ச்சிக்கலாம். இதை வந்து சப்பாத்தி மாதிரி நான் திரட்டி எடுத்துக்கிறேன். இதை வந்து ரொம்ப தின்னாக வந்து உருட்டணும்னு தேவையில்லை, கொஞ்சம் திக்காக இந்த அளவுக்கு தேய்ச்சாலே போதும். நாம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கால் கப் சீஸை வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துடுறேன். இப்போ அடுத்து வந்து நாம் சப்பாத்தி திரட்டி வச்சுருக்கதையும் இது மேலே வச்சு இதே ப்ராசஸை வந்து நம்ம திரும்பவும் செய்யணும். இதில் வந்து 4 அல்லது 5 சப்பாத்தி வர்ற அளவுக்கு வந்து இதை தேய்ச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்ல ஒரு பெரிய சப்பாத்தி மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ இதுலையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சீஸை வந்து தூவி விட்டுறணும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து இதில் லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்து லேயர்ஸ் வந்து தெரியுதுன்னு. இதை திரும்ப வந்து மாவு போட்டு தேய்க்க தேவையில்லை, இந்த மாதிரி கையை வச்சு பரோட்டா ஷேப்புக்கு வந்து இதை வந்து கொண்டு வந்துடணும். இப்போ இதை இந்த சைஸுக்கு வந்து நான் தட்டி எடுத்திருக்கேன்.
இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்க புரோட்டாவை எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா ரெடி பண்ணிக்கணும். அப்பதான் உள்ளெல்லாம் நல்ல வேகும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நான் திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்க, கலரே வந்து சூப்பரா இருக்கு. இப்போ ரெண்டு சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நான் எடுத்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக நம்மோட கார்லிக் சீஸ் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.